ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இந்த கர்ம பலன் அன் அதே போல் கர்மதோஷம் இந்த கர்மதோஷமும் கர்ம பலனும் என்ன அதே மாதிரி இந்த கர்ம பலனும் கர்ம தோஷத்தையும் எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து அது எனக்கு தெரிந்த நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்ததுனால எனக்கு மகா பெரியவர் சொன்ன முறையிலையும் சித்த மகாபுருஷர்கள் சொன்னதிலையும் என்னென்ன உண்மைகளான தகவல்கள் உண்டோ அதை உங்களுக்கு பதிவிட ஆசைப்பட்றேன் நண்பர்களே அப்போது இந்த கர்மதோஷம் கர்ம பலன் இந்த மாதிரினா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கும் பொழுது இந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுதும் சரி ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய தன்மையும் சரி நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் நமக்கு வருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்து இல்லை அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ பூர்வ ஸ்தானம் வந்து கெட்டு போயிருக்கு அப்போ அந்த பூர்வ கெட்டு போயிருக்கு எங்கள் மூதாதையர் செய்த பாவத்திற்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க இதில் தாங்க என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த கர்ம பலன் அப்படிங்கிறது மூதாதையர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் இப்போ நீங்களே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டுக்கு பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய திதிகளாக இருக்கட்டும் அமாவாசைக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களுக்காக நம்ம ஏன் கொடுக்குறோம் அவங்க ஓட விஷயங்கள் அவங்க ஒரு இதாக இருக்கலாம் ஒரு மனிதனாக பிறந்திருக்கலாம் ஒரு உயிரினமாக பிறந்திருக்கலாம் இந்த ஜென்மத்தில் அப்போது அந்த அம்மாவாசை திதிகள் கொடுத்து அவங்களுக்காக நம்ம மூதாதையர்களை செய்யும்பொழுது எந்த உயிராக அவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க அப்படிங்கிறதுக்காக சில ஒரு மூணு மூணு சரிங்களா அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த நல்ல விஷயங்கள் போகுதுங்கிறது எப்படி நம்பிக்கை சார்ந்த விஷயமோ அதே போல தான் அவங்க நமக்கு சேர்த்து வச்ச சொத்துல நம்ம எப்படி ஒரு உரிமை கொண்டாடி நம்ம பரம்பரை சொத்துக்கள் ஆண்டு அனுபவிச்சுட்டு வரோமோ அதே போல் அவங்க செய்த பாவ புண்ணியத்திற்கும் நமக்கு பொறுப்புங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அப்போ இது மூலமாகத்தான் வந்து சில பேருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கெட்டு போகும்பொழுது அந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போயிருக்கும் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாங்கள் மலையாளம் முறைப்படி பார்க்கும் பொழுது சஞ்சித இருந்து தான் ஆரம்பம் சஞ்சித கர்மா அப்படின்னு பொழுது போன ஜென்மத்து பேர் சஞ்சித கர்மான் பேர் அப்போ அந்த சஞ்சித கர்மாவில் நம் செய்த பாவ புண்ணியங்கள் கணக்கு வைத்து தான் அந்த ஜனனகால ஜாதகம் இந்த பிராரப்த கர்மால வருதுங்கிறது உண்மை பிராரப்த கர்மான்றது இந்த ஜென்மம் நாம் எடுத்த பிறவி அப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோமே ஒருத்தரை நம்ம ஏமாத்திருந்தோம் வச்சுக்கோங்க ஒரு லேடியே ஏமாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஜென்மத்தில் நம்ம அந்த பாவத்தை செய்தால் டெபனட்டா நீங்க பார்க்கலாம் உங்களுடைய குழந்தைக்கோ இல்லைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையில் நீங்கள் பார்க்குறதுக்குள்ளேயே நம் என்ன செய்த தவறு செய்தோமோ அந்த தவறு அந்த வீட்டில் நடக்கும் சில பேர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதை கூட ஒரு இதாக சொல்லுவாங்கங்க ஒரு கதையாக நீங்கள் இதுவரை பற்றி நீங்கள் மகா பெரியவரோட புத்தகங்கள் படித்தீங்கனாலும் சரி ஆன்லைனில் படித்து பார்த்திங்கனாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் ஏன் ஒரு மகான்களை மட்டும் சொல்றேன் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா அதுதான் உண்மை சரிங்களா அப்படிங்கும்பொழுது ஏன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காகவே அவங்க சொல்லி விட்டு போன விஷயங்கள் நிறைய சரியா அப்போ இந்த கர்ம வினைகள் கர்ம பலன்கள் வந்து நமக்கு பாதிக்குமா இதே நம்ம நல்ல விஷயங்கள் என்னங்க நெகட்டிவாவே சொல்லிட்டீங்களே பாசிட்டிவா இருக்கா ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குங்க நாம் செய்யும் தான தர்மங்கள் இது வந்து நம் தலையை காப்பது போல் நம்ம பித்ருக்கள் நமக்கு செய்த தான தர்மங்கள் இது எல்லாம் வந்து நம்மளை காப்பாற்றின் இருக்குங்கிறதும் உண்மை அப்போ அந்த பலன்கள் எப்படி கிடைக்கும் இப்போ நல்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு யோகங்களாக நமக்கு வரக்கூடிய தன்மைகள் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வர்றது நம்மளை அறியாமலே யோகமாக முன்னேறி வரக்கூடிய தன்மைகள் அப்போ சில பேர் சொல்லலாம் அஜிஜோ நான் எது பண்ணாலுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிதுங்க நான் என்னங்க பண்ணட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கர்மதோஷம் ஏற்பட்டிருக்கா சஞ்சித கர்மால கர்மதோஷம் ஏற்பட்டிருக்கா சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இறப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போவாங்க அடுத்தது ஒருத்தர் போவாங்க அப்படி போவாங்க அப்படியே போயிட்டா இருப்பாங்க அப்போ அவங்க பார்க்கும் பொழுது அவங்க அந்த ஸ்தானத்தையும் பார்க்கணும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளும் பண்ணிக்கிறது உச்சித பலனை கொடுக்கும் அதோட சேர்த்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் நான் அதோட சேர்த்து எனக்கு ஒரு வழிபாடு சொல்லி கொடுங்க என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சிவலிங்கத்தை எடுத்து சிவலிங்க வழிபாடு சிவ வழிபாட நீங்க செய்யறதும் அதே போல சிவ வழிபாடுகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வர்றதும் குறிப்பாக ராமனேஸ்வரோட போற்றி வழிபாடுகள் செய்யறதும் இந்த ராவணேஷ்வரோட போற்றி வழிபாடை நான் என்ன பண்றேன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன் ஏன்னா சில நேர்களுக்கே அது தெரியும் ராவணேஸ்வரர் மந்திரம் சொன்னாலே சில ரெகுலராக பார்க்குறவங்களே டைப் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் நானே அதை காப்பி பேஸ்ட் பண்ணி தரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வர்றதும் அதே போல் உங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கர்மதோஷம் இருக்கும் காலத்தில் ஒருவேளை ச சூரிய சந்திரன் போயிருந்தால் ஒருவேளை சூரியன் போயிருந்தால் சூரியனுக்குள்ள நாள் என்ன நேர்களே அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காலங்களில் மா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் வில்வத்தாலை அர்ச்சனை செய்கிறதும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்கிறதும் அபிஷேகம் செய்கிறதுனா சிவபெருமானுக்கு வந்து என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்போ அந்த அபிஷேக பிரியர்னால் தண்ணி எடுத்து விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செயல்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டே வர்றது அதி உத்தம பலனை கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை இதை நீங்கள் கோயிலுக்கு தான் போய் செய்யணுமா அப்படின்னா அது கிடையாதுங்க கோயில் கட்டினதுக்கான தன்மை வேற அப்படிங்கும்பொழுது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்காருங்க அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கும்பொழுது உங்கள் வீட்லேயும் வச்சு நீங்கள் பண்ணலாம் கிழக்கில் வச்சும் சாமி கும்பிடலாம் மேற்கில் வச்சும் கும்பிடலாம் வடக்கில் வச்சும் கும்பிடலாம் தெற்கில் வச்சும் கும்பிடலாம் சுவாமிக்கு திசையும் கிடையாது திக்கும் கிடையாது அதனால் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு எங்கே வச்சு பண்ணணுமோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது உங்களுக்குள்ள கர்ம வினைகள் படிப்படியாக குறைப்பார் சிவபெருமான் அப்போ இதை நீங்கள் பண்ணிவிட்டும் வரலாம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த கர்ம தோஷங்கள் நிறைய வருது செய்துங்கிறதுக்காக நம்ம இலவசமாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் குருலிங்கம்னு சொல்லிட்டு இது தந்திரலிங்கம்னு பேருங்க இது பேர் ஆக்சுவலாக அப்போ அந்த தந்திரலிங்கத்தை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம்னா மத்திய பிரதேசம் குஜராத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிவர் இதுலேருந்து நம்ம நிறைய எடுத்து கொண்டு வந்து இலவசமாகவே எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் விருப்பப்படுறவங்க திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த கொரோனா டைமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வர வர அலோவ் பண்ண முடியலைங்க அதனால நீங்கள் போஸ்டலில் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு சிறிய கட்டணம் மட்டும் வாங்குறோம் சிவலிங்கத்துக்கு காசு கிடையாதுங்க சில பேர் கூப்பிட்டு கேட்குறீங்க அப்போ அந்த சிவலிங்கத்துக்கெல்லாம் நம்ம காசு வாங்குறதில்ல அதனால் அதை நீங்கள் எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நாலஞ்சு லிங்கம் கொடுத்து காசு வேணால் தரேன்னு சொல்லி அதை நான் இலவசமாக அன்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறத வந்து காசாக்க என்னை ம் பண்ணாதீங்க அதனால் நான் அதுக்கு காசுக்கு கொடுக்கல அதனால அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அதோடு சேர்த்து இந்த அந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கணும்னு சில பேர் கேட்குறீங்க நான் ஜாதகத்துக்கு அன்பான நேர்களே நான் ஜாதகத்துக்கு காசு வாங்கி பார்க்கக்கூடிய ஜோதிடர் தான் நான் இலவசமாக பார்க்குறது கிடையாது இது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசுலேயும் எடுத்து சேமித்து வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நான் செய்ய முடியுது அதனால் இலவசமாக நான் ஜாதகம் பார்க்குறதில்லை அன்பர்களே அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்றவங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதுக்குள்ள தகவல் தருவாங்க அதே மாதிரி நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திதி வழிபாடையும் சேர்த்து அந்த காலங்களில் செஞ்சுக்கோங்க அந்த திதி வழிபாடுன்னு சொல்லும்போது ஜனன திதினு ஒன்று உண்டுங்க ஜனன திதினா நீங்கள் பிறந்த திதி அந்த திதி வந்து அஷ்டமி திதியாக இருக்கலாம் நவமி திதியாக இருக்கலாம் தசமி திதியாக இருக்கலாம் இந்த திதி சம்பந்தமான விஷயங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதுயுகம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீதாத்ரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே இருக்குங்க முடிஞ்சதுன்னா அந்த வீடியோ எடுத்தும் நான் அந்த லிங்க்கில் நான் கீழே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் அதையும் போய் பாருங்க அதை நீங்கள் போய் பார்க்கும்போது போது அந்த திதி சூன்யம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுங்கிறதையும் நான் விளக்கமாக எளிமையான முறையில் கொடுத்துருக்கேன் அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி இது வந்து ஜனன திதி வழிபாடு மரண திதி வழிபாடுன்னு உண்டுங்க மரண திதி வழிபாடுனா என்ன அப்படின்னா நம்மளுடைய முதல் பித்ரு யாருன்னு கேட்டிங்கன்னா பித்ருன்னா நம்மளுடைய மூதாதையர் யார் நம்ம அப்பா அம்மா யாராவது ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட திதி அந்த மரண திதியை குறித்து வச்சுட்டு அந்த மரண திதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைகளை நீங்கள் செய்கிறது பூஜைகளை செய்கிறது ஒருவேளை அவர்கள் செய்த சில தவறுகளோ தப்புகளோ தெரிஞ்சே தெரிய தெரிஞ்சு செய்கிறது வந்து தப்புங்க தெரியாமல் செய்கிறது தவறு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க செய்திருந்தாலும் அதோட வேரோட தாக்கங்கள் உங்கள் பரம்பரையை காப்பா அத தாக்காமல் காப்பாற்றுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்